அன்பிற்குரியவர்களே, இந்த இறைவன் ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது சுத்தம். இந்த அருளமுதல் சுத்தம் இந்த ஆரம்பம் இல்லையா? மண்ணில் நாடப்படுவது சுத்தம். சுத்தத்தை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. யாருமே அசுத்தத்தை தேடி செல்வதில்லை. அசுத்தம் கூட அவர்களுக்கு சுத்தமாக இருந்தால்தான் தேடுவார்கள் இல்லையா? யாரும் அசுத்தத்தை தேடி போறதில்லை. சுத்தத்தை தான் எல்லார் மனதும் நாடும். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அசுத்தம் சுத்தம் என்பது சுத்தமாக இருப்பது கர்மாற்றது, அசுத்தமாக இருப்பது கர்மாவோடு இருப்பது இல்லையா? சுத்தமாக இருப்பது கர்மா அற்றது, அசுத்தமாக இருப்பது கர்மாவோடு இருப்பது. உருவத்திற்கும் அருவத்திற்கும் இருக்கின்ற வித்தியாசம் அதுதான். உருவத்தில் கர்மா இருக்கும், அருவத்தில் கர்மா இருக்காது. அருவத்தில் கர்மா இருக்காது. ஏன்னா அருவம் கண்ணுக்கு தெரிவதில்லை, புலப்படுவதில்லை. அதான் மறைபொருள். மறைபொருள் பரிசுத்தம். மறைபொருள் பரிசுத்தம். எது மறைந்திருக்கிறதோ அது பரிசுத்தமாக இருக்கிறது. இரகசிய மாணவிகளில் கூட சுத்தம் இருக்கும். இரகசியமாக வைக்கப்பட்டவைகள் இல்லையா? எது உணரப்பட்டதோ, எது உரைக்கப்பட்டதோ, உணரப்பட்டவைகள் உரைக்கப்பட்டவைகள் இவைகளெல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக, அதாவது வைரத்தை வைத்து தான் வைரத்தாக இருக்கணும் இல்லை, வைரத்தை வைத்தான் வைரத்தாக இருக்கணும். அதாவது அசுத்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த அசுத்தத்தை அசுத்தப்படாமல் சுத்தப்படுத்தணும். அசுத்தத்தை அசுத்தப்படாமல், நீங்கள் சுத்தத்தை விரும்பிட்டு இருந்தால் அசுத்தத்தை மாற்ற முடியாது. இப்போ காலில் சேர் இருக்குது, சேர் இருக்குது, சேர் இருக்குதுன்னு சொன்னால் அதை என்ன பண்ணணும்? கையை வச்சோ இல்லை ஏதோ ஒரு பொருளை வச்சோ தொடச்சி கழுகி தேய்ச்சி சுத்தப்படுத்தினாதான். அப்போ அந்த அசுத்தத்தை நம்ம அசுத்தப்படாமல் தான் கழுக வேண்டும். அசுத்தம் அசுத்தம்னு சொன்னால் அசுத்தமாகத்தான் இருக்கும் இல்லையா? அப்போ அசுத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கர்மாவான விஷயங்கள். அப்போ அந்த கர்மாவை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அந்த அசுத்தமான விஷயங்களை சுத்தத்தை கொண்டு, அந்த சுத்த எண்ணத்தோடு அந்த அசுத்தத்தை மாற்ற வேண்டும். சுத்த எண்ணத்தோடு அசுத்த எண்ணம் இருக்கக்கூடாது. எங்கே சுத்தம் வருகிறதோ, அந்த சுத்த எண்ணம் வருகிற போது அந்த செயலிலும் சுத்தம் இருக்கும் இல்லையா? அறம் செய்ய விரும்பு. நீ செய்யணுங்கிறது ரெண்டாவது பட்சம்தான். நீ விரும்பினாலே போதும், உனக்கு அந்த எண்ணம் வந்தால் போதும். நல்லவர்களோடு சேர வேண்டும் என்ற நாட்டம் இருந்தாலே போதும். இறையை அடைய வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் போதும். இறையை அடைய வேண்டும் என்ற சிந்தனை, அந்த சிந்தனையோடு இருக்கின்ற பொழுது அதற்கு சார்பான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும். சிந்தனை அற்று போயிட்டோம்னு வச்சுங்களேன், மனம் கண்டபடி செல்ல ஆரம்பித்தது. அப்போ முதல்ல அந்த விதை எதுன்னா அந்த சிந்தனை தான். சுத்தமாக்குவது, சுத்தப்படுத்துவது. முதல்ல நமக்கு தெரியணும் நம்ம சுத்தமாக இருக்கோமா அசுத்தமாக இருக்கோமா. அது வேறு சுத்தமாக இருக்கவும் போய் சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஒரு பொருள் சுத்தமாக இருக்குதுன்னா அதை சுத்தப்படுத்தணுமா?
தேவையில்லை, சுத்தம் சுத்தமாக தானே இருக்கும். ஆனால் சுத்தமாக இருக்கிறதுல கூட அசுத்தம் இருக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா இரவு முழுக்க இருந்து பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுகி சுத்தப்படுத்தி ஒரு அழுக்கு இல்லாமல் தண்ணி கழுகி எல்லாம் பண்ணி அப்படியே அடுக்கி வச்சுருவாங்க. காலையில் சுத்தமாக தான் இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் கொட்டி இல்லை ஏதாவது பாத்திரம் தொங்க போட்டிருந்தா அதெல்லாம் சுத்தமாக தான் இருக்கும். ஆனால் காலையில் அப்படியே எடுத்து நாம் என்ன பண்ணுவதில்லை, பயன்படுத்துவதில்லை. அதை பயன்படுத்த போகும்போது கூட ஒரு தண்ணியில் ஒரு அலம்பலம்பிக்குவோம், உண்டா இல்லையா? அப்படியே எடுப்பதுங்கிறது ஒரு ஒரு லேசாக இருக்கும். இப்போ கையெல்லாம் நல்லா கழுவிட்டு தான் குளிச்சுட்டு தான் வந்து இருப்பீங்க, உட்காந்து பேசிட்டு எடுத்துட்டு இருப்பீங்க. சரி சாப்பிடலான்னு உடனே டப்புன்னு ஒரு கை அலம்பிட்டு சாப்பிடலான்னு தோணும். கையில் ஒன்றும் அழுக்கில்லை, இப்போ தான் குளிச்சுட்டு வந்து எல்லாம் பேசிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் சாப்பிடணும்னு சொன்ன உடனே என்னாச்சுது, ஆ அப்படியே போட்டுற மாட்டோம், உடனே என்ன பண்ணுவான், கையில் லேசாக ஒரு அலம்பு அலம்பிட்டு இல்லையா? அந்த சுத்தப்படுத்தணுங்கக்கூடிய எண்ணம், அந்த சுத்தப்படுத்தணுங்கிற எண்ணம் வருகின்ற பொழுது நாம் சுத்தமாக இருக்கிறோமா அசுத்தமாக இருக்கிறோமாங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாத்திரத்தில் இப்போ நைட்டெல்லாம் போட்டிருப்பீங்க, பல்லி எச்சம் போட்டிருக்கலாம், காற்றுல தூசி அடித்து அதில் டஸ்ட் இருக்கலாம் இல்லையா, அதுக்கு மேலே பல்லி நடந்து போயிருக்கோம், எச்சம் கூட வேண்டாம், பார்த்தா தெரியாது பல்லி நடந்து போயிருக்கோம், அதை அப்படி பதிச்சுட்டு போனாலே போதும். சில பூச்சிகள் வந்திருக்கும், ஏய் கொசு வந்துருந்துருக்கோம், கொசு முட்டை போட்டிருக்கோம், கண்ணுக்கு தெரியாது, திறந்து வச்சுருந்தோம் அவ்வளோ நேரம், இரவு முழுக்க திறந்து இருந்தது. அப்போ என்ன பண்ணுவான், அப்போ தான் நம்ம மனம் மாறும். சுத்தத்தை விரும்புகிறவர்களுக்கு கழுகலைன்னா ஓடாது, சாப்பிட்டா கூட யோ சில நேரத்தில் அவசரத்தில் கை கழுகாமல் சாப்பிடுறதுன்றாங்க, அப்புறம் மனசை அடிக்கும், கழுகலையே கழுகாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே. கையில் ஒன்றும் பெரிய அடுக்கலாம்னு கிடையாது, ஆனாலும் மனம் என்ன பண்ணும், அறுக்கும். அதை லேசாக கழுவிட்டு வந்துட்டு ஆ இந்த குணம் நமக்கு இயல்பாகவே இருக்கும் இல்லையா? அந்த இயல்பு எதுக்குன்னு சொன்னால் நாம் அசுத்தத்தில் இருக்கிறோம், அது கொஞ்சம் அசுத்தமோ நிறைய அசுத்தமோ சின்ன அசுத்தமோ பெரிய அசுத்தமோ அசுத்தம் 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 அசுத்தம்தான். எப்படி நம்மளை அசுத்தம்னு சொல்லுவது அப்படின்னு சொன்னால், உருவம் எடுத்தால் அசுத்தம் தானே, உருவம் எடுத்துட்டாலே அது என்னது அசுத்தம் தான் இல்லையா? இப்போ சயின்டிஃபிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சர் பார்க்க இட்ஸ் சூப்பர், ஓ நல்ல ஃபிகர் பாம்பா, அதை அப்படியே சயின்ஸை கண்ணோட்டமாக பிரிச்சிட்டிங்கன்னா இது கணையம், இது இதயம், இது கிட்னி, இது அது இது 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 குடல்னு உள்ள நீளத்தில் 32 குடல் இருக்குது, குடல் எவ்வளவு 32 இப்படி சுருங்கி சுருங்கி இப்படி வந்து பாவடிவதில் இருக்கும். சயின்ஸில் என்ன பண்ணுவான், அதை அப்படியே லெபரேட்டரியில் சும்மா பிளாஸ்டிக்கில் ஏதாச்சும் ஏதாச்சும் எடுத்து காட்டுவான், இல்லை கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக உண்மையாக காட்டணும்னா ஒரு ஆட்டு குடலை வாங்கி வச்சு அப்படியே தண்ணி விட்டு கழுவி காட்டுவோம். மனுஷன் பண்ணங்கிட்ட இல்லையா, உருவம் தான், அழகு தான், சூப்பர் தான். பட்டத்தார் சொல்லுவார், சும்மா மயங்கிறாத இல்லையா, ஈரும் பேணும். உண்மைகள் யாரையும் குறை சொல்வதில்லை, இருக்குது, நம்ம அதை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நாம சுத்தம்னு சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது, யாருமே சுத்தம் கிடையாது. மண்ணில் உருவம்னு வந்துட்டு ஏன்னா அது மண்ணினாலானது, மக்கும் தன்மை உடையது. ஒரு மனிதன் இருக்கிறான், நல்லா தான் சாப்பிட்டு எடுத்து வாயெல்லாம் கழுகிட்டு கொப்பளிச்சுட்டு எடுத்துட்டு படுக்கிறீங்க, காலையில் எந்திரிச்சு வாயை அலம்பாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்படி கிட்ட யாராக நின்னா, ஊர்களெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு பக்கத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் கோழிகள் இது இது வளர்ப்பாங்க, இந்த கோழியெல்லாம் வளர்த்து சண்டை வந்துட்டுதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நைட்டு படுக்கும்போது இவ்வளோ அரிசி எடுத்து வாயில் போட்டு அப்படியே ஒதுக்கிட்டு படுத்துருவாங்களாம், அரிசியை ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படி நைட்டு பூரா அந்த அரிசி அப்படியே இருந்து ஊறிப்போய் இருக்கும், காலையில் முழிச்சோன்னா அப்படியே வந்து அந்த கோழி மேஞ்சி இருக்கும்போது பூ ஒன்று தூக்கிடுவாங்க, அந்த அரிசியெல்லாம் உள்ளோம் தின்ன கோழி செத்துக்கும், தின்ன கோழி செத்துக்கும். அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியும், அவள் திட்டுவா, விசையெல்லாம் நீ ஒன்றுமே வைக்க வேண்டாம், விசை இங்கேயே இருக்குது,
நம்மள்கிட்டே இருக்குது விஷம். ஒரு ஒரு அம்மா இருந்தது, வெளியே வராது, புருஷன் சேத்திலிருந்து வெளியே வரமாட்டாளாம், பத்தினி தெய்வம் தான். ஆனால் பக்கத்தில் ஒன்றும் போக முடியாது, கதவுகளை தான் நிற்பா. வெளியில் ஏதாவது இந்த வளையல் சார், அந்த காலத்தில் பொம்பளைங்க கூடுதலாக எல்லாம் சிலங்கையும் தண்டையும் போட்டு எடுத்துரு, இப்போ தான் குறைஞ்சி போச்சு இல்லையா? அப்போ அப்படி சத்தம் கேட்டால் சொல்லி சரி 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 சொல்லி கேட்கும், இல்லை தண்டை கேட்கும், அல்லது கையில் அந்த கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க, அது தக்கு தக்கு தக்குங்க. ஏதாவது ஒரு அந்த பொம்பளைங்க போகிறாங்கன்னா ஒரு சவுண்டு, அப்புறம் முன்னால் இந்த குஞ்சலன்னு ஒன்று கட்டிகிட்டு இருப்பாங்க, அப்படி ஓடிச்சு பிள்ளைய ஓடிச்சுன்னு சொன்னால் அது ஒரு சவுண்டு கொடுக்கும். இது சவுண்டு கொடுக்குது, உயர கையில் படாம உயர் இதாகுதா இல்லையா? அப்படி சத்தம் கேட்டது. அதே போல் நடக்கும்போது செருப்பு சத்தம் இருக்கும், கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்டில் படுத்துட்டு பேசிகிட்டே தான் இருப்பாங்க, அப்படி நம்ம ஆள் வாராருன்னா டக்கு நினச்சி விடும், எங்கே ஒன்று செருப்பு சத்தம் கேட்குதுங்கம்பாங்க. அந்த காலத்தில் அது வீட்டுக்காரர் அங்கேருந்து வாராருன்னா அந்த செருப்பு சத்தத்தை வச்சுட்டே போயிடுவாங்க, அவ்வளோ சென்சிட்டிவ் இல்லையா? இப்பெல்லாம் அப்படி இல்லை, சரி விட்டுருவோம். அப்போ அந்த அம்மா வந்து இப்படி தெருவில் ஏதாவது சத்தம் கேட்டது எடுத்ததுன்னு சொன்னால் உடனே அந்த கதவு திறந்து, அந்த கதவுக்கு இடுக்கு இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் பெரிய முரட்டு கதவு பலகையில் பெருசாக வச்சு, அந்த இடுக்கு அப்படி நீட்டமாக பெருசாக, அதுக்கு இடையில இப்படி கண்ணு வச்சு இப்படி பார்ப்போம், ஒத்த கண்ணு வச்சு இப்படி பார்ப்போம், அவ்வளோதான். அப்படி பார்த்துட்டுதுன்னா இங்கே இங்கே இங்கெல்லாம் கரும்புள்ளி வந்துடும். அவள் யாருக்கு மூஞ்ச பார்த்தாலோ அவங்களுக்கு என்ன வந்துடும், முகத்தில் சில நேரம் உடம்பு பூரா வரும். நிறைய பேருக்கு அப்படி அவஸ்தையாயிருக்குது. இது எங்கள் தாத்தா சொன்னது, அவஸ்தையாகி அப்புறம் ஊர்காரங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இவ்வளோ ஊரை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லி பெரிய பிரச்சனை இல்லை. போய் சொல்லதுக்கு பயம், பார்த்துட்டாலன்னா சொல்ல போனோன்னு பார்த்துட்டா இல்லையா? பயங்கள்லாம் பசங்கள்லாம் பயம் காட்டி அந்த மாதிரிலாம் பண்ணாங்களாம். இப்படி போயிட்டீங்க, அப்படி வெளியே போயிட்டு கடையில் போய் திங்ஸ் எடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அரிக்கும், அப்படி தடவுனீங்கன்னா இங்கே எங்கே கருப்பு கருப்போம். ஏகப்பட்ட ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு இல்லை, நிறைய பேருக்கு. இப்போ அந்த அம்மன் வந்தால் நிறைய பேருக்கு வரும் இல்லையா, சின்ன சின்ன படப்புங்கிற மாதிரி, அந்த மாதிரி அந்த கேஸ். வெறும் பார்வை தான், வேறு ஒன்றும் பண்ணல. எவ்வளோ பெரிய ஆற்றல் அவள்கிட்ட இருக்குது. நம்ம விடிய விடிய தவம் பண்ணால் கூட இப்போ நம்ம ஆளுகளுக்கு இப்போ இது தேவைப்படுது, வேண்டாதவனாக இருந்தால் எரிச்சிடணுங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க மனசுக்குள்ள. இப்போ மட்டும் நம்மகிட்ட இருந்தால் சுட்டு எரிச்சிடலாங்கன்னு தோணும், ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் இல்லையே இல்லையா? அவனுங்கள்லாம் கொண்டு வரான் ஆசிட்டை ஊத்துறதுக்கு. பொம்பளைக்கு அந்த ஆற்றல் உண்மையிலே இருந்துன்னு வச்சுக்கங்க, நிறைய இந்த மாதிரி அநியாயமானவங்களாம் நாசமாக இருப்பாங்க எந்த காலத்துலேயும், கிட்ட வரமாட்டானுங்க. வேணும் தான் இல்லை, ஆனால் தப்பாக பயன்படுத்திடக்கூடாது. இவன் யார் யார் லவ் பண்ண போக, தாய் மாமன் போய் நீ அவனை பார்க்கக்கூடாது, நீ ஏன் ஆள் எனக்குன்னு சொல்ல தாய் மாமன் ஒரு முறை முறைச்சு அவனை எரிச்சிட்டான், அவன் அம்பா போயிடுவானே இல்லையா? பொதுவாக உடம்பு தான் நமக்கு பார்க்கறதுக்கு, உடம்பு உடம்புல எவ்வளவு ஆற்றல். ஆனால் அந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா அசுத்தமாக, ஒரு மூணு நாள் குளிக்கலன்னு வச்சுக்க, நல்ல வேறு வேலையெல்லாம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா வேர்த்துக்குட்டி நமக்கே நசு நசுன்னு இருக்கும். மூணு நாள் வேண்டாம், காலையில் குளிச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு உள்ளே வந்து பாருங்கள், கபகபான்னு போட்டோம், அடுத்த நிமிஷம் துணியெல்லாம் கிளத்தி போட்டு பாத்ரூமில் ஃபுல்லாக குளிச்சுட்டு அது வேறு ட்ரெஸ்ஸு உடுத்துட்டு அப்புறம் ஏசியில் உட்காந்தா தான், ரெண்டாவது ஃபேனில் உட்காந்தாலும் வேர்க்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இல்லை எங்கே எங்கே சுத்தம், உடம்பு உஷ்ணமானால் கண்ணில் கோழை வந்துடுது, ரொம்ப இது போய் மூளை ரொம்ப வேலை செய்தால் காதில் குளிக்கும்போது எடுக்கும்போது தண்ணி போச்சுன்னா காதில் அழுக்கு உண்டாகுது, மூக்கில் கொஞ்சம் இதாச்சுன்னா மூக்கில் வருது, வாயில் வருது, உடம்பு பூரா அழுக்கு தானே, எங்கே அழுக்கு இல்லாமல் இருக்குது? இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இமாலயன்னு ஃபேர் அண்ட் லவ்லி லக்ஸு ஃபேவரேட்டாக அது இதுன்னு சொல்லி ஏதோ சென்று கிண்ட போட்டு காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம்.
அப்ப நமக்கே தெரியும் நம்ம அசுத்தமா சுத்தமா யாரையும் ஒரு ஆளே சொல்ல முடியாது ஏன்னா சொல்றவனா அசுத்தமா தான் இருப்பான் மண் இல்லையா யாரும் நான் சுத்தம்னு சொல்லிக்கிட்டு மேடை ஏறி நிற்கவே முடியாது மண்ணை பொறுத்தளவுக்கு அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி ஆண்டி வேணா சாதாரண கிழிஞ்சி துணி எடுத்துருப்பான் அரசன் பட்டாடை கிட்டாடை எடுத்துருப்பான் அவ்வளோதான் வித்தியாசம் பட்டு ரெண்டு பேருடைய உடம்பும் ஒன்று தான் அவனுக்கும் வேர்த்தானாரும் இவனுக்கும் வேர்த்தானாரும் இவனும் குளிக்கலைன்னா தலையை சரியான முறையில் சிக்க எடுத்து இதெல்லாம் பண்ணலன்னு வந்து சிக்கு அடை பிடிச்சிரும் இல்லையா பேனல் இல்லைன்னு அதனால்தான் டெய்லி என்ன பண்ணுவாங்க தலையை வாரிக்கிட்டே இருக்கணும் கூந்தலை வாரணும் எண்ணெய் போட்டு அப்படியே அந்த தலைக்கு லேசாக மசாஜ் பண்ணணும் அந்த நகத்தை வச்சு அப்படியே தலையை லேசாக அந்த ரத்த ஓட்டத்தை கொடுக்கணும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைய பக்கத்தில் போட்டுட்டு அப்படியே தாய் தலையை என்ன பண்ணிகிட்டு இருப்பா வருடிக்கிட்டே இருப்பான் பேன் தேட மாட்டா தலையை வருடுவா அந்த தலையை வருடும்போது ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் தலையில் ரத்த ஓட்டம் ஓடினாலே உடம்பு முழுக்க அது ஓடும் தலை மறக்கக்கூடாது அந்த தலையை அப்படியே பாருங்கள் அந்த இப்போ ஒன்று வேண்டாம் அப்படி மடியில் போட்டு லேசாக இவன் ரொம்ப கோபத்தில் வருவான் அது இதுமா வேற ஒன்றும் இல்லை ஏன் கோபப்படுங்க வாங்க படுத்துங்க வேண்டாம்னு சொல்லுவேன்னா படுத்துருவான் அப்படியே இப்படி வருடி விட்டாங்கன்னா தூங்கிடுவான் முடிஞ்சு போச்சு போ இன்னைக்கு சண்டை இல்லை சச்சரவும் இல்லை ஈஸியஸ்ட் வே நீங்கள் பதில் சொல்ல அதை செய்ய இதை செய்ய நான் அதை சமைச்சு வச்சுருக்கேன் இதை அவன் வந்து யாருக்கான தின்னு தானே வந்திருக்கான் நீங்கள் என்னத்தை சமைச்சு கொடுக்க போகிறீங்க நிறைய கூத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புலையே அந்த தலை இருக்குத அது ரொம்ப ஒரு அற்புதமான சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பார்பர் ஷாப்புக்கு போனால் போதும் அவன் அப்படியே வருடன்னு தூங்கிடுவான் ஆண்களுக்கு கூட என்ன பண்ணுவான் செலவும் நல்லா கொட்டடிப்பான் மசாஜ் பண்ணி எடுத்துகிட்டு தலையை அப்படியே வருடனா சரி இன்னும் கொஞ்சம் வருடி கொடுப்பாங்கிற மாதிரி இருக்கும் அந்த ரத்த ஓட்டம் நல்லா ஓடும்போது அது ஓடும் என்னாகுன்னா அந்த மயிர்கணுகள் எல்லாமே வந்து நல்ல ரத்தம் ஓடும்போது ஒன்று ஒன்றா சேராது அப்புறம் மெதுவாக சீப்பு வச்சு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி நல்லா எடுத்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள் திருவிளையாடலில் கேட்ட மாதிரி இயற்கையிலே வாசனை உண்டா இல்லையா அது அந்த காலத்துலேயே குழப்பம் இன்றைக்கும் இல்லை எல்லா காலத்துலேயும் இருக்குது இல்லையா ஈரேழு லோக பெண்களுக்கும் சரி உமாதேவிக்கும் சரி தான்ட்டான் அதுக்கு மேலே யாருக்கு சொல்கிறதுக்கு இல்லை அதனால் இயற்கையாக எடுத்துட்டிங்கன்னா மனிதன் மிருகம் எதை எடுத்தாலும் சரி அப்போ நாய் தான் எடுத்துக்குவான் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அதில் உண்ணி வந்துடும் இந்த வீட்டில் வளர்க்குற நாயெல்லாம் பார்த்தா கூட செதில் செல் உண்டாயிடும் இப்போ பூனைன்னு சொன்னால் அந்த முடி பறந்தாலே போதும் கூடுதலாக வீட்டில் பூனை வளர்க்கக்கூடாது காற்றில் அந்த முடி அப்படியே படர்ந்து போய் உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் அது பாசமாக பூனைக்குட்டியை வளர்ப்பாங்க சில இடங்களில் ஒரு நம்பிக்கை இருக்குது பூனை நம்ம வீட்டில் இருந்தால் நிறைய காசு தங்கணும் பூனை குட்டி போச்சுன்னா நிறைய காசு வரும்னு சொல்லியே கண்ட பூனையெல்லாம் வீட்டில் விட்டுருப்பாங்க உன் கர்மம் அப்படி தான் வரும் பூனையினுடைய முடி மூக்கில் போச்சுன்னு சொன்னால் அப்படியே சயரோகம் வரும் நுரையீரலை பாதிக்கும் மூச்சு கூட முடியாது அது அடைச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு தெரியாது மூக்கு போகிறதே தெரியாது ரொம்ப பிடிச்சா இருக்கும் அப்படியே காற்றுல அது இருந்து காற்றுல இருந்ததுன்னா அப்படி பறந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கூடுதலாக பூனையை அப்புறப்படுத்த நல்லது அது வந்துடும் நம்ம தொல்லைக்கு எங்கேயாருந்து வந்து படுத்தோம் வந்து உட்கார்ந்துருந்துடலாம் அதனுடைய கர்மா நன்றாக ஞாபகம் வைத்திருக்கும் இல்லையா அப்போ சுத்தமாக அசுத்தமாக நாம் சுத்தமாக இருக்கிறோமா அசுத்தமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிடம் நாம் யோசித்தால் நாம் அசுத்தம்தான் அதை ஏற்றுக்கணும் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டோம் நீ அசுத்தம்னு யாரையாவது ஒரு பொம்பளை சொல்லி பாருங்கள் விடுவாளா வெட்டி கொத்துக்கறி வச்சுருவா ஒத்துக்க மாட்டாங்க ஆம்பளை பொம்பளை வேண்டாம் ஒரே பொம்பளையே சொல்லிட்டே இருந்தேன் ஆம்பளை சொன்னால் மட்டும் ஒத்துக்குவானா கோபம் வரதான் செய்யும் இல்லையா யாருமே தன்னை குறைப்படுத்துவதை விரும்புவதில்லை குறை இருந்தால் கூட அதை சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க நம்ம குறையெல்லாம் சுட்டி காட்டவே கூடாது சுட்டி
உட்டிதான் காட்டக்கூடாது, சுட்டி காட்டலாம்ல, அது தப்பு இல்லையே இல்லையா? அப்படி வந்து அந்த மனம் ஆயிப்போச்சு. அதனால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சுத்தம் அசுத்தம் என்கின்ற பொழுது முதலில் என்ன தேவைப்படுகிறதுனா சுத்தமாக அசுத்தமாகக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. அதுக்கு தான் ஒரு வாக்கு இருக்கும், அனாதி மட்டுமே சுத்தம். வாக்கு இருக்கா? இறை மட்டும்தான் சுத்தம், வேற எதுவும் கிடையாது. இறையை தவிர இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் சுத்தம் இல்லை. சூரியன் சுத்தம் கிடையாது, சந்திரன் சுத்தம் கிடையாது, குரு கிரகம் சுத்தம் கிடையாது, செவ்வாய் கிரகம், எந்த கோள்களும் சரி, பஞ்சபூதங்களும் சரி, உண்டான உருவங்கள் சரி, மரங்கள் சரி, மரம்னா பார்க்க அழகாக இருக்கு, ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த படங்கள் எல்லாம் அப்படியே உள்வாலியோ காட்டுவான் இல்லையா, குழு குழு குழுன்னு இருக்கு, ஹில் சைடெல்லாம் காட்டுவாங்க, ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம், அந்த குளம்லாம் பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும், பார்க்குறக்கு நல்ல பசுமையாக. ஆனால் கிட்டே போய் பாருங்கள், இப்போ அதை கூட வேண்டாம், இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், இந்த பறவைகளை காட்டுவான், வெளிநாட்டு பறவை அது இதுன்னு, இந்த பறவை சரணாலயத்தை கிட்டே போனீங்கன்னா நாத்தம் அப்படி நாரும், கிட்டே போக முடியுமா? ஆனால் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு கலர் கலராக அழகாக இருக்கும், தூரத்தில் நின்று பார்த்துக்கலாம், பக்கத்தில் போகக்கூடாது இல்லையா? குரங்கும் சரி, அது ஒரு மாதிரி சுமலிட்டு, ஆனால் சேட்டை பண்ணுறதுலாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே இப்படி தான், ஒரு குளத்தை பார்த்தா கூட பார்க்க நல்லா இருக்கும், தாமரை குளம் நல்லா அழகாக இருக்கும், கிட்டே போய் பாருங்கள் ஒரு ஸ்மெல் அடிக்கும் இல்லை? எல்லாத்துலேயுமே பார்ப்பதற்கு சரி, அசுத்தம் என்பது உருவமாக இருக்கிறது, சுத்தம் என்பது அருவமாக இருக்கிறது. அசுத்தம் என்பது உருவமாக இருக்கிறது, சுத்தம் என்பது அசுத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த மண்ணில் என்ன வேலை, அடுத்த கட்ட வேலை இப்போ முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எதையுமே ஒரு கான்செப்ட்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி மஸ்ட் ஃபைண்ட் தி டேட்டா, டேட்டா வேணும், எதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ சுத்தம் அசுத்தம் இல்லையா, டேட்டா எடுத்துக்கணும். டேட்டா என்ன, நம்ம சுத்தமாக அசுத்தமாக, இதுதான் டிபேட்டு, சுத்தமாக அசுத்தமான. இதில் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் நாம் வந்து சுத்தம் இல்லை, நினைவு சுத்தமாக நினச்சிக்கிறோம், நினைக்கிறது சுத்தமாக நினச்சிக்கிறோம், ஆனால் நாம் சுத்தம் இல்லை. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து சும்மா அப்படியே மூக்கை போயிட்டு நோண்டிக்கிட்டே இருந்தால் ஏத்தால் இருக்கணும் எப்படி இருக்கும், ஏ கையேடா, இந்த குழந்தைங்க வாயில் கை வச்சுக்கிட்டு இருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும், இருக்குமா இல்லையா? நமக்கே ஒரு மாதிரி. அப்போ அசுத்தம் நிறைந்தது, உருவம் என்பது அசுத்தம் நிறைந்தது, ஆனால் நமக்குள்ள ஒரு தேடுதல் இருக்குது, சுத்தத்தை அடைய வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நினைவு நமக்குள் இருக்கிறது, அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த சுத்தமாக வேண்டும் என்று ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது, ரொம்ப முக்கியம். அது உங்களை விட்டு மறைஞ்சிட்டதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அழிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், கெட்டிட்டீங்கன்னு அர்த்தம், வாய்ப்பே கிடையாது. அதுக்கும் பிறகு அந்த உணர்வு உங்களை விட்டு அழிந்து விட்டால், மறைந்து விட்டால், அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நல்லவனாவதுக்கோ இறையோடு சேருவதற்கோ புனிதமாவதற்கோ வாய்ப்பே இல்லை. அது இந்த அனல் மாதிரி கடந்துக்கிட்டே இருக்கணும், அப்படி வீசினா பொறி பறக்கணும், அடுத்தால் ஏதாவது போட்டால் எரியணும், அணைஞ்சிடக்கூடாது, அந்த தணல் வந்து அணைஞ்சிடக்கூடாது, அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது என்ன உணர்வுன்னு சொன்னால் சுத்தமாக வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய எண்ணம் இருக்கும். சில உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது சுத்தப்படுத்திகிட்டே இருப்பாங்க, அப்படியே டேபிள் தொடப்பாங்க, அதை தொடப்பாங்க. ஏம்மா கொஞ்ச நேரம் நீ சும்மா எரிஞ்சோன்னா அதை தொடக்கேன், இதை தொடக்கேன், பாத்திரத்தை தொடக்கேன், என்ன பண்ணிட்டு இருப்பாங்க எதையாவது. பட் அது ஒரு நல்ல ஹேபிட் தான், உடம்புக்கும் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், மனசுக்கும் ஒரு நிறைவாக இருக்கும். இல்லை சில வீட்டில் கையை வைக்கிறதே இல்லை,
எப்படி இருந்தோம்? அந்த உணர்வு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு. நீ பக்தி இல்லைனாலும் பரவாயில்லை, நீ பக்தி இல்லைனாலும் பரவாயில்லை, எந்த சாமியை கும்பிடலைனாலும் பரவாயில்லை, எந்த மந்திரத்தை சொல்லலைனாலும் பரவாயில்லை, எந்த ஊருக்கு அலையிலனாலும் பரவாயில்லை. ஆனால் உனக்குள்ள என்ன இருக்கணும்? நாம் சுத்தமாக வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். இங்கே கூடிய உணர்வு மட்டும் அதுதான் முதல்ல வேணும். இட்ஸ் வெரி எசன்சியல். அது இருந்ததுன்னா அது கொண்டு சேர்க்குற இடத்துக்கு சேர்த்துறோம், சேர்க்குற இடத்துக்கு சேர்த்துறோம். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு குளிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு நாளைக்கு குளிச்சுக்கலாம் அப்படி போய் இது குவார்ட்டர் பாத்தா ஆஃப் பாத்தான்னு தெரியல. சிலவங்க ஆஃப் பாத்தா எடுப்பாங்க, சிலவங்க குவார்ட்டர் பாத்து, இது சில மெல்லிக்கு மெல்லி பாத்து கூட சொல்லலாம். லைட்டாக மூஞ்ச கிஞ்ச கழுவி சோப்பு போட்டு நல்லா முகத்தை கழுவி கை கழுவிட்டு வந்துட்டா என்னாச்சு? அவன் குளிச்சாச்சு, முகத்தை தான் கழுவிருப்பான் இல்லையா. சிலவங்க பார்த்தீங்கன்னா குளிக்காமல் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது குளிச்சுட்டு கூழானாலும் குளித்து குடி. அதில் நிறைய விஷயம் இருக்குது. குளித்து குடிக்கிற பொழுது நீங்கள் குளிக்க போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம் ஆகுமா? ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் ஆகாதா? அதோட கம்மியானா இல்லையா? தலைக்கு ஊத்துறீங்களோ உடம்பு ஊத்துறீங்களோ ஏதோ நீரெல்லாம் போட்டு அலம்பி கையெல்லாம் தேய்ச்சி மூஞ்ச கழுவி எடுத்து சுத்தப்படுத்திட்டு அந்த அது ஒரு எக்ஸசைஸ், அந்த அது ஒரு மசாஜ், உங்களுக்குள்ள ஒரு மசாஜ் நடக்குது. அதை நீரை விட்டு எல்லாம் பண்ணுகிற பொழுது மேலே இருக்க அழுக்கு எல்லாம் போகும்போது என்னாகன்னா சில்லுன்னு காற்று போகும், அந்த ரத்தத்தை வந்து ஓட விடும். ரத்த அடைப்புகள் இருக்குது, அது லேசாக அடைப்புன்னு அப்படி முழுக்க நிற்கும், அது லேசாக தட்டுப்பட்டுருக்கும், அதை வந்து ஓட விடணும். நீங்கள் வந்து வைத்தியர்கள்லாம் போனால் கையெல்லாம் என்ன பண்ணுவான்? அழுத்தி தேய்ச்சி 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 எதுக்கு? ரத்தத்தை ஓட விடும். ஏன் ரத்தம் ஓடி ஓடிட்டு தான் இருக்குது, ஸ்லோவாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளக்சுவேஷன் சொல்லி ஒயரில் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னால் ஃபுல் பவர் வர விடாமல் அதில் என்ன இருக்கும்? அழுக்குங்களாக இருக்கும். அதை சீவுவாங்க, இந்த ஒயர் அப்படி சீவி நல்லா சுத்தப்படுத்தி, இல்லை அந்த ஒயரை மாற்றுவாங்க, ரொம்ப டேமேஜாக போச்சு, அதில் புது ஒயர் போட்டால் சல்லுன்னு அப்படி லைட்டை போடுறதுக்குள்ளே பிரைட்டாக இருக்கும், அந்த ஓட்டம் நல்லா இருக்கும். அதுக்கு அந்த மசாஜ், அந்த குளிக்கிறதுங்கிறது ஒரு மசாஜ் முதல்ல நினச்சிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அந்த உடம்பை நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்ல மூஞ்செல்லாம் கழுகி அந்த மயிர் கால்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி காற்றோட்டத்திற்கு கொடுத்து இல்லையா. இப்போ இதுலேயே நல்ல ஜீரணமும் உண்டாயிடும். குனிஞ்சி நிமிடம் குளிக்கும் போது இப்படியே நிற்க மாட்டோம் இல்லையா, குனிஞ்சி காலை தேய்க்கிறது கையை தேய்க்கிறது நிமிந்து நிற்கிறது பயங்கரமாக ஜீரணம் ஆகும். ஜீரணம் பொதுவாக எப்போ ஆகும்னு சொல்லியாச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கையை இப்படி மேலே தூக்குறீங்க இல்லையா, கையை மேலே தூக்குறது. அதே போல் இந்த அடிவயிறு தொடையோடு சேர்ந்து அப்படி குனியும் போது இந்த அடிவயிறு அம்மணும், இந்த ரெண்டும் நடந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு ஜீரணம் வந்துடும். இந்த ரெண்டில் தான் ஜீரணம் இருக்கும். வயிற்றினுடைய இந்த பாகம் வந்து தொடையை அமைக்கி. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்து இருந்துட்டு முடியாதவங்க உட்கார்ந்து இருந்துட்டு கூட கால் தொடையை அப்படி மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஆசனம். படுத்து கிடந்து ரெண்டு கால் தொடையும் இல்லை படுத்து கிடந்து கால் அப்படி மடக்கி இந்த இடத்த அமுக்கணும். எதை? இந்த அடிவயிறு. அதே போல் நின்று கொண்டு இந்த ரெண்டு கைகளும் இந்த பக்கத்தை அப்படி இப்படி ஏறும்போது இந்த பக்கம் அந்த குடல்களில் ரத்தம் ஓட்டம் நல்லா ஓடும், சுரப்பிகளை நல்லா சுரக்கும், மலச்சிக்கல் வராது. கூடுதலாக இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் மலச்சிக்கல் வர்றது குறைஞ்சிடும், ஜீரண சக்தி கூடும். இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நல்லா தேய்ச்சி கையை காலை தூக்கி இல்லையா, குளிக்கும்போது தண்ணி எப்படி மொண்டு 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 விட்டு குளிச்சு எடுத்து இதெல்லாம் பண்ணி அப்புறம் தலையை நல்லா தேய்ச்சி இந்த கையை வச்சு என்ன பண்ணுவீங்க, நல்ல தலையை தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு அப்படி வந்து உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துருக்குங்க, நல்ல கப்ப கப்ப கப்பான்னு பசிக்கும், அழகாக சாப்பிடும். அதுதான் குளிச்சுட்டு குடிக்கணும்னு சொல்கிறது, இல்லைன்னா மச மசான் இருக்கும்.
நீங்கள் உடம்பை சுத்தப்படுத்தாமல் போய் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால தான் சாப்பிட போகும்போது ரெண்டு கால்களை கழுவும், அட்லீஸ்ட் குளிக்கலைன்னா கூட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரெண்டு காலை கழுகணும், கையை கழுகணும், முகத்தை கழுகணும் இல்லையா. கழுவிட்டு அப்படி உட்காந்துட்டீங்கன்னா பாடி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். எல்லா நேரமும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட முடியாது, ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருப்போம் சாப்பிட போகிறோம், குளிச்சுட்டுனா எங்கே போய் குளிக்கிறதுக்கு, காலையில் வீட்டில் குளிக்கிறதுக்கு ரைட்டு, நைட்டு கூட சிலவங்க குளிக்கலாம் ஈவினிங்கு, அது இந்த தண்ணி பஞ்சத்தில் வேண்டாம் அவரை வச்சுக்கலாம். பட்டு கை முகம் கால் கழிக்கிறதுங்கிறது நல்லது. அப்போ அந்த சுத்தங்கிறது வந்து என்ன தேவைப்படுகிறதுன்னா நமக்கே தெரியுது நாம் அசுத்தம்ங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அகம்பாவத்துலேயோ ஈகோலேயோ ஆணவத்துலேயோ நான் இப்படி என்ன இப்படி நீங்கள் அசுத்தம்னு சொல்கிறீங்க, நாமும் அசுத்தம் கிடையாது நீங்கள் தான் அசுத்தம் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எந்த காலத்துலையும் நாம் சுத்தமாக முடியாது. நான் வெறும் உடம்பு அசுத்தத்தை மட்டும் சொல்லவில்லை, நினைவு அசுத்தங்கள் இருக்குது, எண்ண அசுத்தங்கள் இருக்கிறது, செயல் அசுத்தங்கள் இருக்கிறது, அசுத்தம் நிறைய இருக்குது. சில வார்த்தைகளை கேட்ட காது என்ன பண்ணோம் அப்படியே கூசும், வெறுப்பாக இருக்கும், என்ன பேசுகிறாங்க, தோணுமா தோணாதா, அப்போ அது அசுத்தம் தானே. நல்ல சுத்தமாக இருந்ததுன்னா இனிக்கெல்லாம் செய்யணும். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, அப்படி வந்து காதில் வந்து தேன் பாஞ்ச மாதிரி இருக்கணும். அங்கே நின்று ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவன் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான், அவ பாத்திரம் கழுவிட்டு நிற்கிறா, சரியில் ரெண்டும் சண்டை போடுது பார்க்கணும் கஸ்மாலாம், இவ சொல்லிட்டு இவ போட அவ போட ஐயோ அது பார்க்க வேண்டாம். தொலையிலிருந்து காதில் கேட்டாலும் என்னென்ன சீன் ஓடுதுன்னு தெரியும், ஒரு சீன் பயங்கரமான சீன் ஓடும், நமக்கே என்ன இருக்கும் அறுவது இருப்பா இருக்கும். சிலவங்க இதை ரசிக்கனே போயின்னு அது வேற இருக்கு இல்லையா. காதில் கேட்கறது கூட நமக்கு என்ன பண்ணும் அருவறுப்பை தருதுன்னா அது அசிங்கம். சில விஷயங்களை கண்ணில் பார்க்கும்போது அருவறுப்பாக இருக்கும், நமக்கே இருக்கும். இப்போ ஒருத்தனுக்கு உடம்பு நிறைய புண்ணு அப்படி ஒரு மாதிரி இருக்குது, நச நச ரத்தம் சலமாக இருக்குதுன்னா பார்ப்போமா, பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுருப்போமா, எப்படி இருக்கும் அப்படியோ இதே இல்லையா. சில வீட்டுகளில் இந்த குழந்தை நம்ம குழந்தை தான், நம்ம குழந்தை தான், பாட்டி பிள்ளை எடுத்து கொஞ்சவா என் குடும்பம் வாழ வந்தது அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவா பாட்டி எல்லாம் கரெக்டு. அவள் சாப்பிட உட்காரும்போது இந்த சின்ன குழந்தை வந்து அப்படியே மலஜலம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா திங்க ஏய் நீ என்ன பண்ண மருமகளை குடி திட்டுவா, தூக்கிட்டு போ முத்தாங்க கொண்டு போ, ஏன் நம்ம பேத்தி தானே சாப்பிட்டா எல்லாத்துக்கும் வெளியே தானே வரும் அந்த உணர்வு இருக்குதா, பார்த்து சாப்பிட முடியுமா, சின்ன குழந்தை தான். ஆனாலும் ஒரு அருவறுப்பு வருதா இல்லையா இந்த கண் பார்வைக்கு. இந்த உடம்பே வந்து என்ன பண்ணுதுன்னா சுத்தத்தை தேடுகிறது, நம்ம இதை உணர்றதே இல்லை, ஏதோ அப்படி வாழ்ந்த வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சுத்தம் தேவையாக இருக்கிறது, சுத்தம் தேடப்படுகிறது, அது ஞானத்தின் துவக்கம், அது ஞானத்தின் துவக்கம். நம்ம அதை உணர்றதே இல்லை. ஒரு ஆடு போடுவோம் ரொம்ப அருமையான ஆடு, என்னென்னா ஒரு அப்பா அம்மையின ரெண்டு பேரும் ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே வர்றாங்க, பார்த்துருப்பீங்க டிவியில், அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளே வந்த உடனே என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்குறேன், ஒரு ஆஸ்பத்திரி நாத்தமே இல்லையே பாரு. ஏன்னா அந்த காலத்தில் ஆஸ்பத்திரின்னு சொல்லியாச்சுன்னா அந்த டிஞ்சர் வார்டு டெட்டால் வார்டு அப்படியே கப கபங்காமல் அந்த நர்ஸுகளுக்கு பக்கத்தில் போனால் பாருங்க, அப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாலே என்ன அடிக்கும் அந்த டெட்டால், அது வந்து டிஞ்சர்லாம் போட்டு கழுகின வார்டு அடிக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள அந்த ஸ்மெல் அப்படி பக்கத்தில் போனாலே, இந்த ரூம் உள்ளே போனாலே. ஆனால் இப்போ அவர் உள்ளே வந்த உடனே அதுக்கு அறிகுறியே இல்லை, அங்கே டேபிளில் இருக்கோன்னு சொல்கிறான், லைசால் லைசால் ஐயா இது லைசால், அதெல்லாம் அந்த காலம் அது மாறி போச்சு, இந்த காலத்தில் என்ன பண்ணுறான் ஹாஸ்பிட்டலாம் அவ்வளோ நீட்டமாக ஹைஜீனிக்காக இருக்குது, அப்படி உள்ளே போனால் ஸ்மெல் அப்படியே ஸ்ப்ரே அடித்து வந்துருப்பான். நம்மளே இருக்கோம் காரில் இருக்கிறோம், காரை சும்மா மூடி மூடி வச்சுருந்தா ஒரு மாதிரி ஸ்மெல் அடித்தோம், அதுக்குள்ளே ஏர் போகாமல் ஏசி இதெல்லாம், அதுக்கு நான் ஏசியில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கணும்,
மேல ஒரு ஸ்ப்ரே வாங்கினோம். அப்போ ஏறி உட்காரும் போதே மொதல் அந்த உதடி அந்த தூசிக்கு சீரெலாம் தட்டிக்கிட்டு ஃபுல்லாக அப்படி ஒரு ரோஸ் ஸ்ப்ரேயை சல்லுன்னு அடிச்சுட்டு கும்முன்னு மூடிட்டு உட்காந்து பாருங்கள் ஜேர்னி எப்படி இருக்கும், ரம்மியமாக இருக்கும். அப்புறம் நமக்கு அது தேடுது, தேவைப்படுது. நம்ம ஜேர்னி போகிறோம், காரில் தான் போகிறோம், உட்காந்துக்கிட்டு தான் இருக்கோங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் என்ன தேவைப்படுது? ஒரு சுகம். அந்த சுகம்னா சுத்தம், அதுதான். அப்போ அங்கே நல்ல ஸ்ப்ரே அழிச்சிட்டு அப்படி உட்காந்து ஆஹா ஒரு நல்ல பாட்டையும் போட்டான்னு வச்சுங்களேன், ஜேர்னி எப்படி இருக்கும்? அப்படியே சுகமாக இருக்கும். இந்த உடல் முழுக்க அந்த 9 துவாரங்களும் ஒரு சுத்தத்தை தேடுகிறது, சுத்தத்தை தேடுது, அந்த உடம்பே தேடும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஞானிகளுக்கும் நமக்கு வித்தியாசம் அதுதான். ஞானிகள் அதை உணர்ந்து கொண்டு அதற்காக அந்த வழியிலே செல்வார்கள், அதற்காக பாடுபடுவார்கள். இவன் உணர்ந்தாலும் அதெல்லாம் விட்டுருவான், உணர்ந்தாலும் விட்டுருவான். நம்ம ஆளுக்கு தெரியும். இப்போ பொதுவாக சொல்கிறேன், கொஞ்ச காலமாக இந்த அது என்ன நோய், ஏதோ ஒரு நோய் சொல்லுவாங்களா, ஹெச்விஆ எய்ட்ஸ் நோயின்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எய்ட்ஸ் ஒரு மோசமான நோய், உயிர்கொல்லி நோயின்னு சொல்லிட்டான், டிவிலாம் போட்டு காட்டுறான். ஆனாலும் தப்பாகின முறையில் நடந்து அந்த நோயை விலைக்கு வாங்கிட்டு வராங்க இல்லையா? செய்யக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இந்த மாதிரி வழிமுறைகளை நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச பிறகு நாம் போகிறோன்னு சொன்னால் ஒரு தவறு ஒரு தப்புன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணோம், தெரியாதவரை ஓகே, தெரிஞ்ச பிறகு ஒதுங்கணும், இல்லைன்னா அது ஆபத்தாய் போகும். இந்த பிறவி அப்படி தான் உண்டானது, உணர்ந்தும் உணராமல் நடந்தது தான் பிறப்புக்கு காரணம். உணர்ந்தும் உணராமல் நடந்தது தான் பிறப்புக்கு காரணம். நம்ம உணரலைன்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் சின்ன வயசுலேயே சொல்லியிருப்பாங்க, காதற்ற ஊசியும் கிடைக்கன் வராது தான். சின்ன வயசுலேயே நமக்கு தெரியாதா, எதையுமே இங்கேருந்து கொண்டு போக முடியாது, இதை இன்னைக்கு நேரத்தை படிக்கிறோம் இல்லையா? ராமாயணத்தை சொல்லுகிற பொழுது, மகாபாரதத்தை சொல்லும் பொழுது, மண் பொன் பெண் இந்த மூணு தான், மண்ணிலே சிக்கல், அதனால தான் வாழ்க்கையை கெட்டு போகுது. ஆனாலும் நாம் என்ன பண்ணுவோம், அது ஏதோ யாருக்கோ சொல்கிறாங்க, எதுக்கோ சொல்கிறேன், நமக்கு என்ன. இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு கிடைக்கலன்னா போராடுவான், சண்டை போடுவான், தகராறு பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான். ஏன்பா பொண்ணுனால பிரச்சனை கூடாதுன்னு தானே அப்பவுமே சொல்லி கொடுத்துருக்காங்க, படிச்சிருக்கிற. சரியா, அது கிடைக்கல என்ன விட்டுரு, நிம்மதியாக போ, அதுக்கு ஏன் போராடுற, அதுக்கு ஏன் அந்த குடும்பத்தை அழிக்கிற? அப்போ உணர்ந்தோ அது தப்பு, அப்படி பண்ணுனா நம்மளை ஜெயிலில் வச்சுருவோம், வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறான், ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பியிருக்கிறான், அந்த பொண்ணு இவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்கூலில் படிக்க வர இந்த காலேஜுக்கு போனோன்னு ஒரு மாற்றம் இருக்கும், ரொம்ப ரேரு. அந்த ஸ்கூலில் படித்தளவு அப்படியே கண்டினியூ பண்ணி கடைசி வர கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்கூலில் நல்லா செஞ்சுருப்பாங்க, காலேஜில் போனால் அப்படி ஒரு சேஞ்ச் மாறும், அங்கே அப்படி அப்படின்னு வரக்கூடியது, ஜீன்ஸ் பேண்ட்டு, பசங்க, பைக்கு, காரு, இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே ஸ்கூலில் இருந்ததெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அவன் ஹாய்னு இங்கிலீஷில் பேசுறது, கூப்பிடறது, நோட்டீஸை லவ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது மிரண்டுறோம், இதுப்பா இவனை சுற்றிக்கிட்டு என்ன பிரயோஜனம்னு அப்படி சேஞ்ச் ஆயிடும். இவன் லொக்கோ லொக்கோன்னு நினச்சிட்ருப்பான், இவன் வந்து எங்கே வேலை பார்க்குறான், இவன் ஒரு பைக்கு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அப்பவும் இவன் காசு கொடுத்துட்டு தான் இருக்கான், அதுக்கு அதுவும் வாங்கி போட்டுட்டு அங்கேயும் சுற்றிட்டு இருக்கு, தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணிட்டான், நேராக வீட்டில் போய் வெட்டிட்டான். இப்போ இந்த பையனுக்கு ராமாயணம் தெரியாதா, மகாபாரதம் தெரியாதா, சமூகத்தில் இந்த மாதிரி கொலை பண்ணால் உள்ளே போவோன்னு தெரியாதா இல்லையா? தெரிஞ்ச பிறகு ஏன் செய்கிறான், அதான் உணர்ந்தும் உணராமல் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அசுத்தமாகி கொண்டு இருக்கோம். உணர்ந்தது வர சரி, உணர்ந்ததுக்கு பிறகு எந்த விஷயமானாலும் சரி, அதில் இந்த சுத்தங்கிறது ரொம்ப முக்கியமான, சுத்தம் தான் பேஸ். ஆனால் நம்ம சுத்தத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கலை.
ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் சுத்தம் நல்லது. சுத்தத்தை யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் சுத்தத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். இதுதான் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அபத்தமான குணம். யார்கிட்ட கேட்கலாம் சுத்தமா, சுத்தம் தான் சூப்பர் சார், சுத்தம் சோறு போடும் அழகாக சொல்லுவான், ஆனால் அவன் சுத்தமாக இருக்கானா? சில பொம்பளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு புடவை குடிச்சிச்சின்னா 10 தடவை 10 நாளும் அதை தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போடுறது, கழுத்தி போடுறது, அவ சாப்பிடும் போடுறது. உனக்கு பிடிச்சிருக்கு போட்டுக்க, துவச்சிட்டா அந்த என்ன போயிடும், மடிப்பு போயிடும், இது போயிடும், அது போயிடும், வேர்வ அழுக்கு. நீ நடக்கும்போது அது வந்து முட்டுக்கு மேலேயே கட்டுறீங்க. அந்த காலத்தில் பொதுவாக வந்து வேட்டியோ புடவையோ எங்கே கட்டுறேன்னா கரண்டைக்கு மேலே தான் கட்டணும், அதுதான் முறை. கரண்டைக்கு மேலே தான், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்டையில் போட்டிருக்க அந்த வெள்ளி கொலுசு தண்டை அழகாக தெரியும். அது ஒரு புறம் கீழே என்ன, தரையில் நடக்கும்போது பூச்சி புழுலாம் நிறைய, இந்த தொக்கி புழுலாம் வரும். உடம்பில் அசுத்தப்படுவதற்கு, நோய் வருவதற்கு முதல் காரணம் அதுதான். அந்த நடக்கிற பொழுது அந்த வேஷ்டியோ புடவையோ தரையில், புல் தரையில், இதெல்லாம் மண் தரையிலாம் நடக்கும்போது தொக்கி புழு நிறைய இருக்கும். நீங்கள் எடுத்து ஒரு பெரிய லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு டஸ்ட்டு புழு இருக்கும். நீங்கள் அதை ஒன்றும் பண்ணுறதில்ல, அப்படியே கலத்தி போடுவீங்க. அதை அப்படியே அது வீட்டுக்குள்ளே காற்றுல பரவும், ஏசியில் பரவும். நீங்கள் அதை ஒன்றும் கழுகு போகிறதோ அடிக்க போகிறதோ இல்லை. வாஷிங் போட்டிங்கன்னா அது சுத்தமாகும், இல்லைன்னா அந்த அழுக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, எங்கள் மேலெலாம் ஒன்றும் படலையே. உங்களுக்கு அழுக்குனா யாராவது டீயை கொட்டி அந்த கரை பட்டாதான் அந்த புடவையே உள்ளே வைப்போம் எங்கள் வாஷிங் மிஷினில், இல்லைன்னா அப்படியே இருக்கணும். இதுக்காகவே வரவங்கள்ட்ட என்ன பண்ணிருந்தான், சொல்லி வச்சிடணும், இவன் 2 நாளாக கொடுத்துட்டான், முதல் டீயை போட்டு உள்ளே வரும்போதே ஊற்றி போய் கலத்தை வச்சிட வேண்டியதுதான். அப்படி தான் இருக்குது. அது சுத்தங்கிறது அவங்க எதிர்பார்க்குறாங்க, நீட்டாக போகணும், சுத்தமாக இருக்கணும்னு. ஆனால் அதை கடைபிடிக்கிறார்களானா இல்லை, ஆண்கிட்டே இருக்குது, அப்படியே போட்டுருப்பான், போட்டு தூக்கி கொண்டுருவோம். ஆண்கிட்டே இருக்கு, நான் பெண்களை மட்டும் குறை சொல்லலன்னு நினச்சிடவே கூடாது. சில சூழல் சோம்பேறித்தனம் அது இது, பட் உண்மையாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சுத்தம் என்பது ரொம்ப மஸ்ட் இல்லையா. இந்த சுத்தம் இயற்கையாகவே உங்களிடம் அமைந்திருக்கிறது, அந்த சுத்தம் அல்ல, சுத்தத்தை தேடுகிற உணர்வு, சுத்தத்தை தேடுகிற உணர்வு இயற்கையாகவே உங்களிடம் அமைந்திருக்கிறது. ஆனால் நாம் அதை சட்டப் பண்ணுவது இல்லை. அது ஏன் சுத்தம் அந்த உணர்வு உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் கர்மாவில் வந்து பிறந்திருக்கிறீங்க, இந்த பிறவிக்கு காரணம் கர்மா தான், நாம் இறையிடம் இருந்து பிரிந்து வந்திருக்கிறோம், இறை என்பது சுத்தமானது, எனவே இறையிடம் நாம் போய் மீண்டும் சேருவதற்கு நாம் நம்மளை புனிதப்படுத்தியாக வேண்டும், பரிசுத்தப்படுத்தியாக வேண்டும், சுத்தப்படுத்தியாக வேண்டும். சுத்தப்படுத்தினால் மட்டும்தான் போய் சேர முடியும். ஒரு வாக்கு இருக்கும் இல்லை, நீங்கள் உங்களை புனிதமாக்கினால் மட்டுமே கேட்ட முடியும் இல்லையா. அப்போ இயல்பாகவே அந்த உணர்வு சின்ன குழந்தைகள் கூட இருக்குது. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது சுவரில் போட்டு ஏதாவது பட்டதுன்னா தட்டி தட்டி விட்டுக்கிட்டு இருக்கோம், விரும்ப சின்ன குழந்தைகள்ட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு கரை ஆயிடுச்சுன்னா அதை பார்த்தே அதை தொடச்சிக்கிட்டு இருக்கோம். யாரும் வந்து ஒரு அழுக்கை டஸ்ட்டை லைக் பண்ணுறதே இல்லை இல்லையா, யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. இப்போ மெக்கானிக் ஷாப்பில் ஒரு பையன் வேலை பார்க்குறான், ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கான், ரொம்ப டஸ்ட்டு அழுக்காக தான் இருக்கும், அது அப்படி தான் போட்டாகணும். ஆயில் ஏன்னா தரையில் உருண்டு பண்ணுவான், இது பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். போய் டீ குடிச்சிட்டு வருவான், வெளியில் போயிட்டு வருவான்னு சொன்னால் அந்த சட்டையை கலத்தி போட்டு வேறு சட்டை தான் போட்டு வருவான். நான் இதான் என் தொழில் இப்படி தான் இருப்பேன்னு வரமாட்டான், பக்கத்து கடைக்கே அதுக்குன்னா வருவான். அதை விட்டு வெளியில் வர, ரோட்டுக்கு வெளியில் வர, அங்கே வரேன்னா என்ன பண்ணுவான், மாற்றிடுவாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுது நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் நிற்கும், ஒரு பஸ்ஸில் ஏற போகிறோம், நல்ல கூட்டமாக இருக்கும், அப்போ பக்கத்தில் யாரும் வர்றதுக்கு வரமாட்டாங்க, இடம் கொடுக்க மாட்டான் இல்லையா. அவன் எவ்வளோ பலகாரமாக இருந்தாலும் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டு, கையில் அப்படி முரட்டு மோதிரம் கழுத்துலாம் போட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு அப்படி உட்காந்தா, சார் உட்காருங்க சார், அது வரை என்ன பண்ணுவான், பையை வச்சு பாவப்பட்ட ஒரு பையன் வந்திருப்பான், இல்லைப்பா ஆள் வருதுமா, இவன் 1 நம்பர் பலகாரன்,
ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அவன் சுத்தமாக இருக்கான், நல்லா ஒயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு வேட்டியும் கொடுத்துட்டு இருக்கான். உட்காருங்க சார், உட்காருங்க சார். இல்லையா, பார்வைக்கு நம்ம எதை எதிர்பார்க்குறோம், சுத்தத்தை எதிர்பார்க்குறோம். இது வந்து தப்பு கிடையாது, இதுதான் உண்மை. ஆனால் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறது, அந்த எதிர்பார்ப்பு மட்டும் பத்தாது, செயலும் வேண்டும் உண்மையான சுத்தத்துக்கு. அப்போ இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை என்பதே என்னன்னு சொன்னால், உங்களை சுத்தப்படுத்துவது தான் வாழ்க்கை. மண் வாழ்க்கை என்பது எதற்கு வழங்கப்பட்டது, உங்களை சுத்தப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட வாழ்க்கை. இப்போ குளத்துக்கு எதுக்கு போவான், சோறு பொங்கி சாப்பிட்றதுக்கா, குடும்பம் நடத்துறதுக்கா? போய் நல்லா குளித்து சுத்தப்படுத்திட்டு கரை ஏறணும். அதே போல் மண்ணுக்கு வந்தது எதுக்கு, மண்ணுக்கு வந்தது எதுக்கு, தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு இந்த மாதிரி உடம்புலாம் இல்லாமல் இந்த உடம்பை இங்கேயே கிளத்தி போட்டுட்டு போகிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை விட இன்னொரு சூப்பர் உடம்பு கிடச்சிட்டா நல்லா இருக்குமே, நிறைய பேருக்கு நினைப்பு இருக்கும். கொஞ்சம் அழகு குறைவாக இருந்தாங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாது. ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப, யாராவது கிளாஸில் நல்லா கொஞ்சம் லவ்லியாக கலர்ஃபுல்லாக சூப்பர் ட்ரெஸ்லாம் போட்டு கொண்டு இருந்தால் இது கண்ணாடி முன்னாடின்னு பார்க்கும், எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும், அது என்ன கலர் இருக்கும், புசு புசுன்னு இருக்குது இல்லையா. நம்மளும் அப்படி பிறந்திருக்கலாமே, அப்படி பிறக்கணும். சில நேரம் சாமிகள்கிட்டே வேண்டும், வெளியே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே வேண்டிக்குவாங்க, நானும் எப்படி இருக்கணும், ரொம்ப அழகாக இருந்திருக்கணும் வேணும்னு எப்படி ஆகிப்போச்சு. அந்த தேடுதல் இயல்பாக இருக்கிறது இல்லையா. இங்கே வந்து இந்த மண்ணில் வந்து நாம் பிறந்ததே எதுக்காகன்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய கடமையே என்னன்னு சொன்னால் சுத்தப்படுத்துதல், அதுதான் இங்கே உள்ள வேலை. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், சுத்தப்படுத்துதல் இறங்குறோமா, இன்னும் அசுத்தப்படுத்துதலில் தான் போயிட்டுருக்குறோம். அதுதான் ஞானிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஞானத்தை தேடியவர்கள், ஞானவான்கள், ஞானத்தில் செல்பவர்கள், நம்ம சுத்தோன்னு நினைக்கிறது ஒயிட் அண்ட் ஒயிட்டோ கலர்ஃபுல்லோ நல்ல ட்ரெஸ்ஸு அது இது ஸ்ப்ரே கிரே எல்லாம் இல்லை இல்லையா. அங்கே சுத்தம் என்பது என்னங்கிறத இப்போ முதல்ல சிந்திக்கணும். ஞானிகள் இந்த மண்ணில் தன்னை சுத்தப்படுத்துவது மட்டும்தான் தொழிலாக வைத்திருப்பார்கள், வேறு தொழிலே கிடையாது. அவருடைய தொழிலெலாம் என்ன தொழில், சுத்தப்படுத்துதல். மற்றவர்களுடைய தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா வேற வேறையாக இருக்கும். அதுதான் அந்த காலத்தில் பிரித்தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பர் ஐடியா, டப்பஸ்ட் ஐடியா. ஓதுதல் ஓதுவித்தல் அதுதான் டாப். எல்லாருமே இதுக்கு இறங்கலாம், அவன்தான் இவன்தான் கிடையாது. அதில் போய் சேர்ந்தவங்களாம் அப்படி குறிப்பாக வச்சுட்டான், இவங்களாம் ஓதக்கூடியவங்க, இவன்லாம் மற்ற வேலைகள் செய்துட்டு போகிறான் அப்படி விட்டான். நீனும் ஓதுனா அங்கே போய் சேர்ந்துக்கலாம், அவனுக்கு மட்டும்தான் கிடையாது. ஆனால் யார் உயர்ந்தவன், ஓதுதல் ஓதுவித்தல் செய்கிறவன், ஓதுகணும் அது யாரும் ஓதலாம். ஆனால் இவங்கள்லாம் போகலை, இவங்க வந்து அதை உணரலை. அவன் உணர்ந்தான், அதை செயல்படுத்தினான், இவங்க உணரலை. ஏன்னா இவன் சோத்துக்கே அலைஞ்சான், அவனும் சோத்துக்கு இல்லாமல் இருக்கான், ஆனால் பூஜை பண்ணிகிட்டு இருப்பான். இவன் அப்படி இல்லை, மற்றதெல்லாம் விட்டுருவான், சோறு தான் முக்கியம், குடும்பம்தான் முக்கியம், குலந்தான் முக்கியம். ஏன்னா இவன் சண்டை போட்டுட்டு இருப்பான், ஆனால் அவன் அதில் நான் சுத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக வேணும்னு உயர்ந்த சிந்தனை. ஆனால் அது இன்றைக்கி அரசியலாக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு விட்டது. ஒரு கம்யூனிட்டின்னு ஆக்கிட்டான், என்னெல்லாமோ பண்ணி கொண்டாடிட்டானுங்க, அதை அவன் தனக்கு சாதகப்படுத்தி கொண்டார்கள். ஆய்ந்து பார்த்தோன்னா அது ஒரு அருமையான, பட் அவனுக்கு தான் பிறவி பிறவியாக வந்து சந்தை சந்ததியாங்கிறது கிடையாது, அது தப்பு. நீங்களும் இப்போ நீங்களெலாம் இப்போ உங்களை எடுத்துக்கொண்டா, நீங்கள் சுத்தமான பிராமணன் அடித்து சொல்லலாம், பிராமணனோட நீங்கள் உயர்ந்தவங்க, பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், அந்தனன் என்பவன் அறவோன், அந்தனன் என்பவன் அறவோன், அறத்தை தெரிந்தவன் அந்தனன். கூணூல் போட்டால் மட்டும் கிடையாது, பிரம்மத்தை தெரிந்திருக்க வேண்டும், இறை சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும்,
அதற்காகவே நீங்கள் பாடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் சிந்தனை எல்லாம் இறைக்காக, இறை தேடுதல், இறை பணிபுரிதல், இறை தொண்டு புரிதல் அதுதான். இப்போது உங்கள்கிட்ட வந்து 50% மேலே அது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே தான், மீதி 50% ஜீவனத்துக்கு அது தப்பு கிடையாது, அது கர்மா குறைக்கிறது. இந்த இடத்த திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், சூப்பராக அந்த இடத்த டிஃபைன் பண்ணியிருப்பார். ரெண்டு வித கர்மா இருக்குதுன்னு அவரே அங்கே காட்டுறார். உற்ற நோய் நோற்றல், உற்ற நோய் நோற்றல் ஒன்று. ரெண்டு வந்து உயிர்க்கு உருகன் செய்யாமை. உற்ற நோய் நோற்றல் ஒன்று, ரெண்டாவது உள்ளது என்னது? உயிர்க்கு உருகன் செய்யாமை. அற்றே தவத்திற் குரு, அற்றே தவத்திற் குரு, அதுதான் தவத்திற்கு உருவம்னார். தவம் எது? உற்ற நோய் நோற்றல், அதாவது நம்மிடம் இருக்கிற நோயை தீர்ப்பதற்குரிய அந்த நோன்புகளை செய்தல், வழிமுறைகளை செய்தல், அதான் உற்ற நோய் நோற்றல். ஏற்கனவே நம்ம பிணியில் இருக்கிறோம், நோயில் இருக்கிறோம், கர்ம பிடியில் இருக்கிறோம் இல்லையா? அதான் நான் உங்கள்கிட்ட நான் மாற்றி சொல்லியிருப்பேன், ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். முன்வினை கர்மா, பழைய கர்மா, புது கர்மா. அந்த பழைய கர்மாவை என்ன பண்ணியிருக்கணும்? ஓட்டிக்கிட்டே இருக்கணும், புது கர்மா வராமல் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் நான் சொன்னது. திருவள்ளுவர் இதை தான் சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, உற்ற நோய் நோற்றல், ஏற்கனவே இருக்கிற நோயை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை, நோன்புகளை நீ செய்து கொண்டிருக்க வேண்டும், நோற்று கொண்டிருக்க வேண்டும்னா கடைபிடித்து கொண்டிருக்க வேண்டும். உற்ற நோய் நோற்றல், அடுத்தால உயிருக்கு உருகன் செய்யாமை. எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் பண்ணக்கூடாது. அது உன் உயிராக இருந்தால் சரி, அடுத்தவன் உயிராக இருந்தால் சரி. அப்போ உயிருக்கு நீங்கள் தொல்லப்படுத்தலைன்னா கர்மா வராத. கர்மா எங்கே வருது? தேவையில்லாதவங்களை பார்த்தா என்ன என்ன என்னையே முறைச்சிக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா அவன் நினச்சிட்டாள்னா உன கர்மா இல்லை நீ இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டேன்னா அது உன கர்மா, வேற ஒன்றுமே வேண்டாம். பார்த்துட்டு அப்படி போவான், போகும்போதே மனம் அப்படி வந்து லேசாக அப்படி கர்மா வந்துடும். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா கொடூரமாக ஆட்டை வெட்டி தின்னாதான் அது தப்புன்னு நினச்சிட்ருக்கீங்க, அது வேண்டாம். இந்த ஆட்டுக்கறி நல்லா இருக்கும்னு நினச்சாலே போச்சுங்கிறாங்க. இந்த ஆட்டுக்கறி ஏழா ஆடு, அது ஊரில் சொல்லுவாங்க, ஏழா ஆடுப்பா ஆண்டாலே முடிஞ்சு போச்சு இல்லையா? நினைவே அழிச்சிரும். உயிருக்கு உருகன் செய்யாமல் எந்த உயிருக்கும் ஒரு தீங்கு விளைவிக்கவே கூடாது. அப்போ கர்மாவே வராத. கர்மா எங்கே உண்டாகிறது? அடுத்த உயிரை சார்கிற பொழுது தானே. நீங்கள் அடுத்த உயிரையே சாரலைன்னா தனித்திருத்தல் சுத்தம். இப்போ நான் இதை ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்கிறேன். தனித்திருத்தல் சுத்தம், நீ தனியாக இருந்துட்டேன்னா அதுவே சுத்தம்தான், அசுத்தம் ஆகாது. நீ மட்டும் தனியாக இருந்துட்டா எதுவும் பேச மாட்டே, எதையும் பார்க்க மாட்டே, எதையும் கேட்க மாட்டே, நீ ஒன்றும் செய்ய மாட்டே, கம்முனு தான் இருப்ப. அப்போ அசுத்தம் எங்கே வரும்? தனித்து இருந்தா. இன்னும் அதுக்கு மேலேயும் விளக்கி சொல்கிறேன். உங்கள் கர்மாவை மட்டும் நீங்கள் செய்தால் அது சுத்தம். உன் கர்மாவை தன்னைத்தானறிய தனக்கொரு கேடில்லை, அதான் அது. உங்களை பற்றிய சிந்தனை உங்களுடைய கர்மாவை மட்டும் செய்து கொண்டிருந்தால் அது என்ன இல்லை, அசுத்தம் இல்லை, சுத்தம்.